ஹாய், நமஸ்காரம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் யம்மியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் பண்ண போறேன். இது ஒரு எக்லெஸ் கேக். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவனும் தேவையில்லை. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இதை வீட் ஃப்ளவரில் பண்ண போறேன். இதில் நான் சுகர் கூட யூஸ் பண்ண போறதில்ல. இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே நான் எக்கச்சக்கமாக பேக் பண்ணுவேன். ஆனால் நான் எப்பவுமே ஹெல்தி வெர்ஷன்ஸ் தான் பண்ணுவேன். அதில் கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹெல்தி கேக் நம்ம வீட்லேயே பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் கிறிஸ்மஸ் கேக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேலரிஸ் இருக்கும். அதுல ஏகப்பட்ட ரிஃபைன்டு சுகர் போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாம அதுல யூஸ் பண்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆல்கஹால். இப்ப அதாவது ரம் இல்லைன்னா பிராண்டில சோக் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் பண்ண போறிய இந்த கிறிஸ்மஸ் கேக் வந்து கில்ட் ஃப்ரீ கேக். இதை நான் ஆல்கஹால் இல்லாம பண்ண போறேன். இந்த கேரளா ப்ளம் கேக் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க ஆக்சுவலி சொன்னா கூட நம்ப மாட்டீங்க இது ஹெல்தி வெர்ஷன் அப்படின்னு. ஸோ ப்ளம் கேக் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? வெல்லத்தை வந்து நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கலாம். ஒரு அரை கப்பு வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கால் கப்பு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப பாகுபதம் அந்த மாதிரி எதுவும் பார்க்க தேவையில்லை. நல்லா இந்த ஜாகரி வந்து வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கால் கப்பு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஃப்ளேக்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் டேட்ஸை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் நான், 2 டேபிள் ஸ்பூன் ட்ரைடு ஆப்ரிகாட் ஃப்ரூட். இந்த ஆப்ரிகாட் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். 3 டேபிள் ஸ்பூன் க்ரீன் ரைசின்ஸ், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பிளாக் ரைசின்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்ஸை நல்லா பிரேக் பண்ணி போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு. இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வீட்டில் பண்ணும்போது, அதாவது அந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த பாத்திரத்தோட கேக் டீனோட அடியில் போயிடுது. மேலே உள்ள கேக் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கு, எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து அடியில் போய் தங்கிடுது. அடியில் வந்து ரொம்ப ரிச்சா ரொம்ப டென்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கிறிஸ்மஸ் கேக்கில் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா நான் சொல்ல போறேன் இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே இதில் போட்டுக்கிற நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுருங்க. அந்த எல்லா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லையும் இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகட்டும். அப்போ தான் வந்து இதை நம்ம கேக் டீனில் போட்டு குக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த கேக் டீனோட பாட்டம்க்கு அது போகாமல் இருக்கும். இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இப்போதைக்கு எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்மூத்தாக வர வரைக்கும். இதுதான் நம்மளுடைய பட்டர் மில்க். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து 1/4 கப்பு வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, கொஞ்சமாக நட்மேக் பவுடர் போட்டுக்கலாம். இதில் ஃபர்தராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்க போகிறேன் நான். இந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை இந்த மாவோட முதல்ல சேர்த்துடுவோம். நம்ம ஏற்கனவே வந்த வீட் ஃப்ளோரில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம போட்டுக்கிற ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கேக்கோட யூனிக் ஃப்ளேவரே அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்பைசஸ்லேருந்து தான் வரும். அந்த வாடை வந்ததுனாலே அதுதான் கிறிஸ்மஸ் ஸ்மெல் அப்படிம்பாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் மில்கை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் செரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செரிஸ் போட்டாதான் கிறிஸ்மஸ் கேக்கே கம்ப்ளீட் ஆகும். இந்த கேக் டின்ல பாத்தீங்கன்னா இது ஒரு 9 inches கேக் டின். இதுல உள்ள அடியில எல்லாம் நல்ல பட்டர் தடவி வச்சிருக்கேன். அதுல நம்மளுடைய கேக் மிக்ஸ போட்டுக்கலாம்.
இந்த கேக் மேல டெக்கரேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான டியூட்டி ஃப்ரூட்டி ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பிடிக்குமோ அதனால டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல இந்த மாதிரி சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டவ்லயே குக் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த கேக் டின்னை இந்த ஸ்டாண்டு மேல வச்சுட்டு மூடிடுங்க. இதை நீங்க ஸ்டவ் லோல வச்சுட்டு ஒரு 60-80 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். நீங்க ஒரு டூத்பிக்கை உள்ள விட்டு பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. நீங்க அவன்ல பேக் பண்றதா இருந்தால் அவனை வந்து 200°C ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல இந்த கேக்கை வந்து 40-50 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். இந்த கில்ட் ஃப்ரீ எக்லெஸ் நோ ஆல்கஹால் கேரளா ஸ்டைல் ஹெல்தி பிளம் கேக் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டா இருக்கும். அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இது கிறிஸ்மஸ்க்கு நம்ம ரொம்ப குவிக்கா பண்ற ஒரு கிறிஸ்மஸ் பிளம் கேக். இதை இந்த மாதிரியான நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்ப பண்ணிடுங்க. Take care. Bye-bye.